ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக். 5000 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்ட் லெவல் லெசன் நம்பர் 85. WEAPON வெப்பன். வெப்பன் வெப்பன் அப்படின்னா ஆயுதம். ஏதாச்சும் ஒரு தாக்குதல் நடத்தவும் இல்லையா, அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த விஷயங்களை தான் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கெமிக்கல், நியூக்ளியர், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ். கெமிக்கல் அப்படின்னா ரசாயனம். அப்போ ரசாயனத்தை கொண்டு நம்ம தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையானது கெமிக்கல் வெப்பன் சொல்லுவோம். அதே மாதிரி நியூக்ளியர், அணு சம்மந்தப்பட்டு வெடிக்க வைக்கிற மாதிரியான சில விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை நியூக்ளியர் வெப்பன்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், உயிரியல் சம்மந்தமாக, அதாவது நோய் கிருமிகளை பரப்புறது மூலமாக. சில படங்களில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதெல்லாமே பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இன்னொரு பழமொழி கூட இருக்குமே, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். புல் இல்லை, புல், ஓகேங்களா. அப்போ நீ வல்லவனாக இருந்தால் புல்லு கூட என்னது ஆயுதமாக பயன்படுத்தலாம். ஆயுத பூஜை, அதில் என்ன பண்ணும், புக்கெல்லாம் வச்சு படைக்கிறோமா, அப்போ புக்கும் ஒரு ஆயுதம் தான். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து தான், புக்கு ஒரு ஆயுதமாக. ஆமாம், புக்கு தான் இருக்கிறதுலே மிக சிறந்த ஒரு ஆயுதம். EMPLOYEE எம்ப்ளாயி. எம்ப்ளாயி அப்படின்னா ஊழியர், பணியாளர், வேலைக்காரர். ஒரு இடத்துல வேலை செய்வாங்க இல்லையா, அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவோம். த போலீஸ் வாண்ட் டு இன்டர்வியூ எவ்ரி எம்ப்ளாயி அபவுட் த திஃப்ட். திஃப்ட் அப்படின்னா திருட்டு போனதுன்னு அர்த்தம். த போலீஸ் வாண்ட் டு இன்டர்வியூ எவ்ரி எம்ப்ளாயி அபவுட் த திஃப்ட் அப்படின்னா இந்த திருட்டு சம்மந்தமாக போலீஸ் ஒவ்வொரு வேலை ஆட்களையுமே இன்டர்வியூ பண்ண போகிறாங்க, அவங்கள விசாரணை பண்ண போகிறாங்க அப்படின்றது அர்த்தம், ஓகேங்களா. அப்போ எவ்ரி எம்ப்ளாயி அப்படின்னா ஒவ்வொரு வேலைக்காரங்களும் அப்படின்றது அர்த்தம். CULTURAL கல்ச்சுரல். கல்ச்சுரல், கல்ச்சுரல் அப்படின்னா கலாச்சார இல்லைனா பண்பாடு. நம்மளோட கல்ச்சர் என்ன, நம்மளோட பாரம்பரியம் என்ன, நம்மளோட பண்பாடு என்னன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா அது பாரம்பரியமாக செய்யக்கூடிய சில விஷயங்களை என்ன பண்ணுவாங்க. காலேஜில் கூட கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, சும்மா ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி, இதில் ஒரு பொங்கல் வைக்கிற மாதிரி மேபி. அப்போ பாரம்பரியமாக நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயங்களை செய்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க. CONTAIN கண்டெயின். கண்டெயின் அப்படின்னா கொண்டிருக்கிறது, இருக்கிறது அப்படின்ற ஒரு மீனிங் வரும். ஐ லாஸ்ட் எ ஃபைல் கண்டெய்னிங் எ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ். ஐ லாஸ்ட் எ ஃபைல் அப்படின்னா நான் ஒரு ஃபைலை தொலைச்சிட்டேன், அந்த ஃபைலில் கண்டெய்னிங் என்னென்ன இருக்குன்னா எ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ், அதில் எக்கச்சக்கமான முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அப்போ தமிழில் சொல்கிறதா இருந்தால் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருந்த ஒரு டாக்குமெண்ட்டை நான் தொலைச்சிட்டேன், ஓகேங்களா. அப்போ இதில் கண்டெய்னிங் அப்படின்னா என்னது, இருந்த எது, லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்த ஃபைலை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்றது மீனிங். PEACE பீஸ். பீஸ் பீஸ் அப்படின்னா சமாதானம், அமைதி. மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்னா மைண்டை சமாதானமாக வச்சுக்கணும், மைண்டை அமைதியாக வச்சுக்கணும் அப்படின்றது அர்த்தம், ஓகேங்களா. பீஸ் அப்படின்னா சமாதானமாக இருக்கிறது, ரொம்ப அமைதியாக இருக்கிறது. இஃப் ஷீ கேன் டூ திஸ் பீஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ரீஸ்டோர்ட். இஃப் ஷீ கேன் டூ திஸ், அவளால் இதை செய்ய முடிஞ்சால் பீஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ரீஸ்டோர்ட், அவளுக்கு அமைதி தானாகவே வந்துடும் அப்படின்றது மீனிங். அப்போ யாரோ ஒருத்தர் ரொம்ப பதட்டமாக ஒரு பயத்தோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவங்கள பற்றி சொல்கிறதா இருந்தால், இஃப் ஷீ கேன் டூ திஸ் அவளால் இதை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா மேபி ஏதோ ஒரு விஷயம், பீஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி ரீஸ்டோர், அவளுக்கு அமைதி தானாகவே வந்துடும் அப்படின்றது பொருள். PAIN பெயின். பெயின் அப்படின்னா வலி இல்லைனா நோவு, நோவு வருது, கை நோவு கால் நோவுன்னு சிலர் கை வலி கால் வலின்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். ஷீ இஸ் இன் கிரேட் பெயின் அப்படின்னா அவள் மிகப்பெரிய வலியில் இருக்கா, இந்த இடத்துல நோவு அப்படின்றது வராது, வியாதி அப்படின்ற மாதிரி வராது, வலி, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அதனால் அவளோட நிறைய பாதிப்படைஞ்சிருக்கு மனசளவில் அப்படின்னா என்ன சொல்லலாம், ஷீ இஸ் இன் கிரேட் பெயின், அவள் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கா அப்படின்றது பொருள். APPLY அப்ளை. அப்ளை அப்ளை அப்படின்னா விண்ணப்பிக்க இல்லைனா பொருந்தும், போடு, உபயோகி. முதல்ல ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போது ஜாபுக்கு விண்ணப்பிக்கிறது, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இதுக்கு அப்ளை ஆகாது,
இதுக்கு பொருந்தாது அப்படின்றது வரும். அப்போ சில விஷயங்கள் சொல்லும் போது இதெல்லாம் இதுக்கு பொருந்தாது. சில சமயத்தில் நம்ம ஆன்லைனில் பொருள் வாங்குவோம், அது ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன் பாலிசியில் கொடுத்துருப்பாங்க, இந்த பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பொருந்தவே பொருந்தாது, அப்போ ரிட்டர்ன் அனுப்ப முடியாது. ஒன்ஸ் உங்கள் கைக்கு வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியாது. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இதுக்கு பொருந்தாது அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி போடு, மேக்ஸில் கூட சரி, இந்த இந்த ஃபார்மில் இதுக்கு அப்ளை பண்ணிப்பார் அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணிப்பார், இதுக்கு உபயோகம் பண்ணு, இதுக்கு போடு அப்படின்றது வரும். இந்த மாதிரி எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தமிழ் மீனிங் நமக்கு மாறும். த பெயிண்ட் ஷுட் பி அப்ளைடு தின்லி அண்ட் ஈவன்லி. த பெயிண்ட் ஷுட் பி அப்ளைடு தின்லி அண்ட் ஈவன்லி அப்படின்னா இந்த பெயிண்ட்டு ரொம்ப மெலிசாக ஈவனாக அப்ளை பண்ணணும், ஈவனாக பெயிண்ட்டு அடிக்கணும் அப்படின்றது அர்த்தம். MEASURE மெஷர். மெஷர் மெஷர் அப்படின்னா அளவிடுறது, மெஷர் பண்ணுறது. திஸ் மெஷின் மெஷர்ஸ் யுவர் ஹார்ட் ரேட். திஸ் மெஷின் மெஷர்ஸ் யுவர் ஹார்ட் ரேட் அப்படின்னா இந்த இயந்திரம் உங்களோட ஹார்ட் ரேட், இதய துடிப்பை கண்காணிக்கும், இன்னும் இதய துடிப்பை மெஷர் பண்ணும் அப்படின்றது மீன். WIDE வைடு. வைடு வைடு அப்படின்னா பரந்த, அகலமான, பரவலான, ரொம்ப வைடாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஏ வைட் ரோடு. ஏ வைட் ரோடு அப்படின்னா ரொம்ப அகலமான பாதை. நேரோ அப்படின்னா ரொம்ப குறுகலான பாதைன்னு அர்த்தம். வைட் ரோடு அப்படின்னா ரொம்ப அகலமான பாதை. சிலர்லாம் ரொம்ப நேராகவோ யோசிக்காத, வைடாக யோசி. ஆமாம், சில விஷயங்களை நாம் என்ன பண்ணும், அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் கொஞ்சம் பறந்து விரிந்து யோசிக்க முடியாது. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் வைடாக யோசிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறதுக்காக. SHAKE ஷேக். ஷேக் ஷேக் அப்படின்னா குலுக்கல், குலுங்குது, டேபிள் குலுங்குது. அப்புறம் ஆட்டு, ஷேக் பண்ணு ஆட்டு அப்படின்றது அர்த்தம். ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நல்லா குலுக்கணும். அது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுமான்னு சொல்ல முடியாது. பியர் பாட்டிலெலாம் நீங்கள் ரொம்ப குலுக்குனீங்கன்னா, இல்லை இல்லை நான் குடிச்சது கிடையாது, பார்த்துருக்கேன். குளுக்கும்போது என்னாகும், இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பியர் பாட்டில் வச்சுட்டு ரொம்ப குளுக்கும்போது என்னாகும், உள்ளே இருக்கிற கேஸ் நல்லா ப்ரெஷர்லாம் வெளியே வரும் இல்லையா. ஒரு சில மெடிசின் பாட்டிலில் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் அப்படின்னா, நல்லா குளிக்கிட்டு கொடுங்க. அப்போது அது லிக்விட் இருக்கும், அது கீழே சம் சாலிட் இருக்கும், அது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் பாடிக்கு அது கரெக்டான அளவில் போகும் அப்படின்றதால. ஒரு படத்தில் வடிவல் கூட பண்ணோன்னே, நல்லா குளிக்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னா பாட்டி குளிக்கி காலி பண்ணுறோன்னே, அந்த மாதிரி இல்லை. அப்போது ஷேக் பண்ணுறது அப்படின்னா குளுக்கிறது இல்லைன்னா ஆட்டுறது. சில சமயத்தில் நம்ம ஷேக் ஆகுதுன்னு சொல்லும், ஏதோ ஒரு ஏணியோ இல்லை ஒரு டேபிளோ ஷேக் ஆகுது அப்படின்னா அது லொடலொடன் ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு மீனிங். நன்றி, வணக்கம். லெசன் 85 ரீடிங் ப்ராக்டிஸ். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க. WEAPON weapon, weapon, weapon. EMPLOYEE employee, employee, employee. CULTURAL cultural, cultural, cultural. CONTAIN contain, contain, contain. PEACE peace, peace, peace. PAIN pain, pain, pain. APPLY apply, apply. MEASURE measure, measure, measure. WIDE wide, wide, wide. SHAKE shake, shake, shake. Lesson 85 reading test. ஒவ்வொன்றா காமிக்கிறோம், ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வரீங்களா?
லெசன் 85 இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட். இங்கிலீஷில் காமிக்கிறேன், அதுக்கான மீனிங்கை தமிழில் சொல்லுங்கள். லெசன் 85 தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட். தமிழில் காமிக்கிறேன், அதுக்கான இங்கிலீஷ் மீனிங்கை சொல்லுங்கள். லெசன் 85 நோட்ஸ் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க.